ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां जयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकर्णो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् अङ्गणिडुमदिपुडै सूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயக்கொண்ட வீரம் தன்னை சிங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகரு திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணுநாளே. அற்புதமான ஆழ்வார்கள் அனுபவம். இன்று ஒரு ஈரச்சொல் என்ற தலைப்பிலே அனுபவித்து வருகிறோம். இன்று பறை தருவான், பறை தருவான் என்ற தலைப்பிலே ஈரச்சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். ஆழ்வார்களுடைய ஈரச்சொல் இன்று பறை தருவான். சூடிக் கொடுத்த சொடற்கொடி ஆண்டாள் திருப்பாவையிலே முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அருமையாக ஒரு பெரிய உறுதியை கொடுக்கிறார். நாராயணனே நமக்கே பறை தருவான். திருப்பாவை என்பது வேதம் அனைத்துக்கும் வித்து என்று சொல்லுகிறார். இந்த பறை என்ற சொல் 11 இடங்களிலேயே வருகிறது. ஆனாலும் இதனுடைய பொருளானது வெவ்வேறு வகையிலே அந்தந்த இடங்களுக்கு தகுந்தால் போல் பெரியவர்களாலே சொல்லப்படும். இந்த பறை என்பது ஒலிக்கும் கருவி, வாத்திய விசேஷம் என்று சொல்லுகிறார்கள். இந்த பறையை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. பறை என்பது அடிமை, அபீஷ்டம், புருஷார்த்தம், பிரதோபகரணம், கைங்கரியம், அனுபவிக்கை, மகாவாத்தியம், இப்படி பல பொருள்கள் கூறப்படுகின்றன. இதைத் தவிர பிரபந்தம் என்றும் ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. பறை என்று சொல்லும் பொழுது முரசு என்று பல வகையான 32 முரசுகள் குறிப்பிடப்படுகின்றன. வரிக்கூத்து, கூத்து என்று சொல்லப்படுகிறது, சொல் என்று சொல்லப்படுகிறது. இப்படி வேதமானது எப்படி மறை என்று சொல்லப்படுகிறது, அதை புரிந்து கொள்வது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினமாக இருக்கிறது இந்த பறை என்ற சொல். அதே சமயத்திலே திருப்பாவை மேலோட்டமாக பார்த்தால் மிகவும் எளிமையாகவும் இருக்கிறது. இங்கே நாராயணனே நமக்கே பறை தருவான், காத்தியாயினி விரதம் என்ற ஒரு விதத்தை, பாவை நோன்பு என்று பெண்கள் பின்பற்றி வந்தார்கள். ஊரிலே நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டதனாலே மழை வேண்டியும் அதே நேரத்திலே திருமணமாகாத பெண்கள் கணவனை வேண்டியும் கணவனை பெற வேண்டியும் இந்த நோன்பை அனுசரித்தார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த திருப்பாவையிலே முதல் பாடலிலே நாராயணனே நமக்கே பறை தருவார், அங்கே பறை என்று சொல்லும் பொழுது நோன்பு செய்வதற்கான அனுமதி,
அந்த பறையை தருவது என்றும் குறிப்பிடப்படுகிறது. இதையே தத்துவார்த்தமாக பார்க்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் நமக்கே பறையை தருவான், மோட்சத்தை கொடுப்பான், நமக்கே கொடுப்பான். அந்த நமக்கேன்னு சொல்லும்போது நமக்கே என்று சொன்னால் வேறு எவரையும் அண்டியிராமல் அனன்யாக சேஷத்துவம், அனன்ய கதித்துவம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அப்படி வேறு கை பார்க்காமல் எம்பெருமானையே நினைத்து சர்வதர்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம் சரணம் ரக என்ற ஒரு அற்புதமான கீதையினுடைய வழியை பின்பற்றி கோதையிலும் நாராயணனே நமக்கே பறை தருவான். அடுத்து எட்டாவது பாசுரத்திலே பாவா எழுந்திராய் பாடி பறையுகொண்டு, பத்தாவது பாசுரத்திலே போற்றப் பறைதரும் புண்ணியனால், அற்புதமான வரிகள். காலம் குறைவாக இருக்கிறது, விளக்கமாக சொல்ல முடியவில்லை. நாராயணன் போற்றப் பறைதரும் புண்ணியன், பும்மாம்சம் நயதீதி புண்ணியா என்றெல்லாம் விளக்கம் சொல்லுகிறார். நாராயணன் போற்றப் பறை முதல்ல பறை தருவான் என்று சொன்னார்கள். எப்போது தருவான்? போற்றப் பறைதரும். அந்த எம்பெருமான் மனமகிழ்ந்து நமக்கு அந்த பறையை தருகிறார். எம்பெருமானையே நாம் அனன்யா சிந்தையம் தோமா ஏஜனா பரிபாசத்தை ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிழா அடிமை செய்யும் பொழுது தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதமாக விளங்குகிறார். பதினாறாவது பாடலிலே ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை, இந்த அரை பறை என்று சொல்லும் பொழுது ஒழிக்கின்ற பறை என்று கூட இங்கே சொல்லுகிறார்கள். இருபத்தி நாலாவது பாசுரத்திலே சேவகமே ஏத்தி பறை கொள்வான், எம்பெருமானை பாடி எம்பெருமானை எம்பெருமான் கும்படி தொண்டு செய்து அவனை பற்றியே பேசி அவனுடைய லீலா வினோதங்களை பேசி பெருமைகளை பேசி பறை கொள்வது. அடுத்தது எவ்வளவுதான் பிரார்த்தனை பண்ணினாலும் கைங்கரியம் பண்ணினாலும் எம்பெருமான் நினைத்தால்தான் கிடைக்கும் என்பதனாலே அது அவனுடைய நிரங்கோஷ சுவாதந்திரியம் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய தனிப்பட்ட உரிமை என்பதனாலே அறுத்தித்து வந்தோம் பறை தருவியாகில். இருபத்தி ஆறாவது பாசுரத்திலே என்னென்ன பெற வேண்டும் என்ற பட்டியல் சொல்லும் பொழுது சால பெரும் பறையே. இருபத்தி ஏழாவது பாசுரத்திலே பாடிப்பறை கொண்டு, இருபத்தி எட்டாவது பாசுரத்திலே இறைவா நீ தாராய் பறை. இதுவரை பிரார்த்தனை பண்ணினார்கள், எம்பெருமானத்திலேயே நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்று அகம் மத்ரக்ஷர பரகா என்று பலசமர்ப்பணம் மாதிரி நீயே எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அடுத்த ஒரு அற்புதமான விஷயத்தை இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே பேசுகிறார் பிராட்டி, கோதை பிராட்டி. இற்றை பறைகொள்வான் அன்றுதான் கோவிந்தா. இது ஒரு பிறவினுடைய காரியம் அல்ல, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாக செய்வோம் என்று ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவானது பிரிக்க முடியாத, தொலைக்க முடியாத, அறுக்க முடியாத உறவு என்று சொல்லி முப்பதாவது பாசுரத்திலே அண்டாள் பிராட்டி அற்புதமாக பேசுகிறாள். அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை முதலிலே நமக்கே பறை தருவான் என்று சொல்லி அந்த பறையை எப்படியெல்லாம் பெறலாம் என்ற வழிவகைகளை சொல்லி கடைசியாக ஆண்டாள் பெற்றுவிட்டதாக அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை பட்டதிரான் கோதை அங்கு அப்பறை கொண்ட வார்த்தை என்று பேசுகிறார். இப்படி இந்த பறை என்ற ஒரு சொல்லானது திருப்பாவையிலே பதினோரு இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த பறைக்கு ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப அற்புதமான கருத்தை சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த பறை என்பது முரசு என்பது அர்த்தம் உண்டு. பறை என்பது முரசு என்ற அர்த்தத்தை தவிர ஒரு அற்புதமான ஒன்றை சொல்லுகிறார்கள். அது ஒரு கூத்து வகை. பறை என்பது கூத்து வகை என்று சொல்லுகிறார்கள். வரிக்கூத்து நிகண்டிலே இப்படி சொல்லப்படுகிறது. பள்ளும் பறையும் இசையிலே என்று வருகிறது. இந்த பறை என்பது ஒரு பிரபந்தம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பறை என்று சொல்லும் பொழுது குரலை கூத்து என்று சொல்லுகிறார்கள்.
இந்த குறவை கூத்து என்பது ஒன்பது பேர் சேர்ந்து ஆடுவதாம். அற்புதமாக கவனிக்க வேண்டும். ஒரு பெரியவர் இங்கே குறிப்பிடுகிறார், திருப்பாவையிலே நானேதான் ஆயிடுக என்ற பாசுரத்தை தவிர்த்து அதுக்கு முன்னாலே ஒன்பது பாசுரங்கள், முதல் ஐந்து பாசுரங்கள் திருப்பாவை பற்றி பேசுவது, நோன்பை பற்றி பேசுவது. அடுத்த ஒன்பது பாசுரங்களிலே ஒன்பது பெண்கள் எழுப்பப்படுகிறார்கள். எனவே ஒன்பது பேர் ஆடுவது குறவை கூத்து, இங்கேயும் ஒன்பது பெண்கள் எழுப்பப்படுகிறார்கள் என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகிறார். எனவே குறவை கூத்து என்பதுதான் பறை என்று சொல்லுகிறார். அப்படி குறவை கூத்தை குறிப்பிடுவது என்று சொன்னால் அதற்கு பொருத்தமாக அமைகிறது, நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று, குறவை கூத்தை தருவான் என்றும், நாராயணனே பாடி பறை கொண்டு என்று சொல்லி அந்த குறவை கூத்தை இசையோடு ஆடுவோம் என்று சொல்லி போற்ற பறை தரும் என்றும் வகையிலே எல்லோரும் போற்றும்படி அந்த குறவை கூத்து இருக்கும் என்று சொல்லி, நென்னிலே வாய் நேர்ந்தான் என்று சொல்லும் பொழுது குறவை கூத்தை எம்பெருமான் எங்களுக்கு தருவதாக சொல்லிவிட்டார். ஒருவேளை இதை ராசலீலையிலே கூட இணைத்து பார்க்கலாம் என்று சொல்லுடைய கருத்து இருக்கிறது. உன் சேவகமே எத்தி பறைகொள்வான் என்று சொல்லும் பொழுது குறவை ஆடுகிறதால் எங்களுக்குரிய சேவகம் என்று சொல்லுகிறார். கூடி இருந்து குளிர்ந்தேலோர் என்பாயில் இருபத்தைந்தாம் பாசுரத்திலே பறை தருதியாகி வருத்தமும் தீர்ந்து மகிழ்வோன் என்று சொல்லும் பொழுது அந்த குறவியினுடைய அந்த குறவை கூத்திலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளியிடுகிறார்கள் என்று சொல்லி, பெரும்பறையே என்று சொல்லும் பொழுது அஞ்சு லட்சம் பெண்களாகினாலே இது பெரிய குறவை என்று அங்கே இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். பாடி பறை கொண்டு என்ற விடத்திலும் குறவையை கொண்டுதான் கூத்து முடிந்ததும் சம்மானம் செய்வது இயல்பு என்பதை குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது இது ஒன்டே ஷோ, இது ஒரு வெறும் நாடகமாக போகக்கூடாது என்பதனாலே இத்தை பறைகொள்வான் என்று சொல்லி இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பிரியாமல் எப்பொழுதும் எம்பெருமானோடு அந்த ஜீவாத்மா இணைந்து இருக்க வேண்டும் என்பதை கடைசியாக சொல்லி இதை ஆண்டாள் அற்புதமாக இந்த திருப்பாவையிலே அனுபவிக்கிறார் என்று சொல்லி இந்த தத்துவ கருத்தை மிகச் சிறந்த முறையிலே நமக்கு இங்கே எடுத்து காட்டுகிறார்கள் பெரியவர்கள். ஆகையினாலே இந்த திருப்பாவை என்பது, அதனால்தான் வேதம் அனைத்துக்கும் வித்து என்று சொல்லப்படுகிறது தோன்றுகிறது. ஏனென்றால் வேதத்தை சரியான அளவுகோல் கொண்டுதான் புரிந்து கொள்ள முடியும். அவரவர் தம தம அறிவறி வகை வகை, அவரவர் இறையவர் எனாடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் விதி வழி அடையகின்றே என்று இந்த அற்புதமான திருப்பாவையிலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லக்கூடிய அற்புதமானந்த வரி பதினோரு இடங்களிலே வெவ்வேறு விதங்களாக குறிப்பிடப்பட்டு கடைசியிலே இத்தனைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தனோர் உத்ரோமே யாவும் சாரூப்பியம் சாளோக்கியம் சாமீப்பியம் சாயுஜல்யம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே, அப்படி அனுபவிக்கிறார்கள் என்று தெரிகிறது. எனவே இந்த அற்புதமான தத்துவம் பறை தருவான், நிச்சயம் பறை உண்டு, அது எம்பெருமான் இட்டப்படை கற்படை என்று சொல்லுவார்கள். அப்படியாக நமக்கு அத்தனை பேருக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகம் உண்டு என்று பிராட்டியார் அருள்கிறார் என்ற அற்புதமான செய்தி இந்த திருப்பாவையிலே நமக்கு கிடைக்கிறது. இது கொஞ்சம் அதிகமான தத்துவமாக இருந்தால் கூட இதுதான் உண்மை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய ஈரச் சொல்லின் முக்கியமான செய்தி. ராமனை எண்ணிமகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையாவும் புகன்றிடுமோ, தேனமர் பொய்கையில் மீனி நம் துள்ளிட தென்றனும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டி நமார் திழவாள் தோல்வி சூவகுடாரண்யமே, மங்களாசாதனவரே மதாச்சாரிய புரோகமே சர்வைச பூர்வைராச்சாரியை மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயா நித்யம் ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.